அதனால் இந்த வீடியோவில் ப்ளஸ் டூ மேக்ஸ் யூனிட் செவன் எக்ஸைஸ் 7.5 கொஸ்டின் நம்பர் 5 எவால்வ் வித் த ஃபாலோயிங் லிமிட்ஸ் இஃப் நெசசரி யூஸ் எலோப்தல் ரூல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? எஸ். இப்போ இந்த கொஸ்டின் நம்ம இன்டிடர்மினன்ட் ஃபார்ம் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இ பவர் எக்ஸை நம்ம டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம். எப்படி கொண்டு போயிடலாம் பாருங்க. அது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி e power minus x into root x, which is equal to limit x tends to infinity root x the whole divided by e power x. ஓகேங்களா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்போ இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா நியூமரேட்டர்ல நமக்கு என்னதான் இன்ஃபினிட்டி தான், டினாமினேட்டர் நமக்கு இன்ஃபினிட்டி தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்கு, இன்டிடர்மினேட் ஃபார்மில் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க எலாப்தல் ரூலை அப்ளை பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணலாம், நியூமரேட்டர் தனியாகவும் டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணி என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1/2 இன்டு ரூட் எக்ஸ். ஓகேவா? இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இ பவர் எக்ஸ் தான். ஓகேங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இந்த 2 ரூட் எக்ஸ் அப்படியே கீழே கொண்டு போயிடலாம். அப்போ 1/2 இன்டு ரூட் எக்ஸ் என்ன இருக்கும், இன்டு இ பவர் எக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம லிமிட் அப்ளை பண்ணோம்னா என்ன இருக்கும் பாருங்க, 1/2 இன்டு ரூட் இன்ஃபினிட்டி இன்டு இ பவர் இன்ஃபினிட்டின் இருக்கும். தட் இஸ் இன்ஃபினிட்டி. அப்போ 1/2 இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே. எஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.